अस्मद् गुरुभ्यो नमः, श्री हरये नमः, श्री हरये नमः, श्री हरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। दशकम् 23 சித்திரகேதுவுடைய உபாக்கியானம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. பிராசேதசஸ்து பகவன் அபரோஹி தக்ஷஹ த்வத்சேவனம் வ்யதித சர்க விவ்ருத்தி காமஹ ஆவிர்பூவி ததால சதஷ்ட பாகு தஸ்மை வரம் ததிததாம் சவதூம சிக்னி. பிரம்மபுத்திரனான தக்ஷன்லேருந்து அபர்ணா பிறந்த தக்ஷன் பிரஜகளை வந்து விருத்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசையினால பகவானை தியானம் பண்ணினாராம். சர்க்க விவருத்தி காமஹா, சர்க்க விவருத்தி பண்ணுறதுக்கு வேண்டி பிரஜகளை விவருத்தி பண்ண தியானம் பண்ணினாராம். அப்போ என்ன ஆச்சு, ஆவிர்பூவித பகவான் அங்கே ஆவிர்பூவித்தாராம். எப்படி லசத் அஷ்டபாகு, எட்டு கைகளோட அவர் முன்னால பிரத்யக்ஷமானார். மேலும் தஸ்மை வரம் ததிததாம் ச, அவருக்கு வேண்ட வரங்களெல்லாம் தானம் பண்ணினார். அபீஷ்ட வரங்களெல்லாம் தானம் பண்ணி மேலும் தாம்ச வதூ அசிக்னீ, அசிக்னீ என்கிற மனைவியையும் கொடுத்து அருள் பண்ணினார் அப்படிங்கிறார். தஸ்யாத்மஜாஸ்த்வயுதமீஷ புனஸ்ஸஹஸ்ரம் ஸ்ரீநாரதஸ்ய வசசா தவ மார்க்கமாபுஹ நைகத்ர வாசமிருஷயே சமுமோச சாபம் பக்தோத்தமஸ்த்வரிஷிரனுக்ரஹமேவமேனே. தக்ஷனுடைய புத்திரனான ஹரியஸ்வன்மார் என்ற பேரில் 10,000 பேரும், அப்புறம் சபலாஸ்வன்மாரில் 1,000 பேரும் பிறப்பு எடுத்தார்கள் அப்படி அந்த சர்க்க விருத்தியை அழகாக வர்ணிக்கிறார். அவர்கள் பிதாவான தக்ஷனுடைய கட்டளைப்படி பிரஜகளை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்தது. அப்படி சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தபஸு பண்ணக்கூடின அந்த அவர்கள் முன்னால் ஸ்ரீ நாரத முனிவர் வரார். ஸ்ரீ நாரதஸ்ய வஜசா தவ மார்க்கமாபுஹு, ஸ்ரீ நாரத முனிவர் வந்து அவர் வந்து முக்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணினார் இவாளுக்கு. அப்போ அந்த முக்தி மார்க்கம் உபதேசம் கேட்டு அவர்கள் பரமபதம் அடைஞ்சுட்டா, பகவானுடைய காலடி அடைஞ்சுட்டா. நைகத்ரவாசம் ரிஷயே சமுமோச்ச சாபம், இப்படி இந்த நாரதருடைய இந்த வேலையை பார்த்து தக்ஷனுக்கு கோபம் வந்துடுத்து. ஏன்னா நான் வந்து பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளை விருத்தி பண்ணி அவளை தபஸுக்கு அனுப்புறத, அந்த தபஸில் இருக்கிறவளுடைய மனசை கலைத்து முக்தி அடைய வச்சுட்டாயே அப்படிங்கிறதுனால கோபம் வந்து ச முமோச்ச சாபம், நாரதர் மகர்ஷியை பார்த்து சாபம் விட்டார். என்ன சாபம் கொடுத்தார், நீ வந்து ஒரு இடத்துல ஸ்திரமா இருக்காமல் உலகம் பூரா சஞ்சாரம் பண்ணின்னு இருப்பை என்று. ஆனா இது சாபம் ஆறு கண்ணுக்கு அப்படின்னா தக்ஷன் கண்ணுக்கு, நாரதர் கண்ணுக்கு சாபம் கிடையாதாம், இது வரம். ஏன்னா நாரதர் என்ன நினைச்சார், பகவத் பக்தோத்தவனான அவர் அந்த சாபத்தை ஆசிர்வாதமா எடுத்துண்டாராம், அனுக்கிரகமேவமேனே அனுக்கிரகமா எடுத்துண்டார் நாரதர். ஷஷ்ட்யா ததோ துஹித்ருபிஸ்ருஜதஃ குலௌகான் தௌஹித்ரசூனுரததஸ்ய ச விஸ்வரூபஹ த்வத்ஸ்தோத்ர வர்மிதம ஜாபயதிந்த்ரமாஜௌ தேவத்வதீய மஹிமா கலு சர்வஜைத்ரஹ. நாரதருடைய உபதேசம் பெற்று தக்ஷனுடைய புத்திரர்கள் எல்லாரும் முக்தி அடைஞ்சாள்வா. அப்போ தக்ஷன் என்ன பண்ணார், தன்னுடைய 6 பொண்ணு குழந்தைகள் மூலமா பிரஜா சமூகத்தை சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிற. ஷஷ்டியா ததோ, 6 பெண் குழந்தைகள். தக்ஷபுத்திரியான
அதிதிக்கு த்வஷ்டா என்கிற புத்திரன் உண்டானது. அந்த த்வஷ்டாவுடைய புத்திரனாகும் விஸ்வரூபன் அப்படிங்கிறது அந்த இதை சொல்றார். தௌஹித்ர சூனுரத தஸ்ய ச விஸ்வரூப, த்வஷ்டாவோட புத்திரன் விஸ்வரூபன். பகவானுடைய ஸ்துதி மந்திரங்களோட சக்தியால சிருஷ்டி பண்ணப்பட்ட நாராயண கவஜத்தை அணிந்தார். மேலும் அவர் வந்து தேவாசுர யுத்தத்துல இந்திரனை வெற்றி அடைய வைத்தார். அப்போ பகவானே இவர் சொல்றார், தேவா த்வதீய மகிமா, பகவானே உங்களுடைய சக்தி உங்களுடைய மகிமை அபாரமாக்கும், வார்த்தையால சொல்ல முடியாது, எதை வேணும்னா வெற்றி அடைய வைக்க முடியுமே உங்களுடைய சக்தி. சர்வ ஜெயித்ர, சர்வத்தையும் ஜெயிக்கக்கூடியவர் அப்படி அந்த பகவானுடைய அந்த சக்தி மகிமைய வர்ணிக்கிறார். பிராக்ஷூரசேன விஷயே கில சித்திர கேது புத்திராகிரஹி நிருபதிரங்கிரச பிரபாவாத் லப்த்வைக புத்திரமத தத்ர ஹதே சபத்னீ சங்கைரமுஹ்யதவசஸ்தவ மாயாசௌன். சூரசேனம் என்ற ராஜ்யத்துல சித்திரகேது என்கின்ற பெயரான ராஜா அரசாட்சி பண்ணிட்டு வந்தாராம். அவருக்கு குழந்தைகளே இல்லை. அந்த துக்கத்தினால என்ன பண்ணினார், அங்கிரசு அப்படிங்கிற முனிவரை வருத்தி சந்தான லாபத்துக்கு யாகம் பண்ணினார். அந்த யாகத்தினுடைய உச்சிஷ்டம் சாப்பிட்டதுனால அவருடைய நிறைய மனைவிகள், அவருக்கு அந்த நிறைய மனைவிகள்ல மூத்த மனைவி யாரு அப்படின்னா கிருதத்யுதி. அந்த கிருதத்யுதிக்கு மட்டும் ஒரு பிள்ளை பிறந்துதான். அவ எல்லாரும் அந்த சித்திரகேது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், கிருதத்யுதிக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா பாக்கி இருக்கிற கூட பாக்கி இருக்கக்கூடிய அந்த பத்னிகளுக்கு மனைவிகளுக்கு பொறாமை வந்துடுது. ஏன்னா அவளுக்கு மட்டும் குழந்தை பிறந்திருக்கு, எங்களுக்கு பிறக்கலை அப்படிங்கிறதுனால பொறாமை வந்துடுது. அந்த பொறாமையினுடைய பலனா அந்த கிருதத்யுதியோடைய பிள்ளையான அந்த குழந்தையை கொன்று விட்டார்கள். பகவானே உன்னுடைய மாயையில ஆசை கொண்ட அந்த ராஜா இதை கேட்டதும் இதை தெரிஞ்சதும் விழுந்துட்டார். ஏன்னா அது என் குழந்தை அப்படிங்கிற ஒரு அந்த மாயை தானே அதை சொல்ல வைக்கிறது, நினைக்க வைக்கிறது, குழந்தை இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னுலாம் சொல்லதும் நினைக்க எல்லாமே அந்த மாயினால தானே. அப்போ இதுல அழகா எடுத்து சொல்ற, உங்களுடைய மாயா இல்லைனால தானே ஆசை கொண்ட அந்த ராஜா விழுந்தார் அப்படிங்கிறார். தம் நாரதஸ்து சமமங்கிர சாதயாலுஹு சம்ப்ராப்ய தாவது உபதர்ஷ்ய சுதஸ்ய ஜீவம் கஸ்யாஸ்மி புத்ர இதி தஸ்ய கிரா விமோஹம் த்யக்த்வா த்வதர்ச்சன விதௌ நிருபதிம் ஞயந்த. அப்போ அங்க தயாசீலனான நாரத முனிவர், நாரதஸ்து சமம் அங்கிரசா, நாரத முனிவரும் ராஜாக்கு சந்தான லப்தியத்துக்கு யாகம் நடத்தின அங்கிரச முனிவரும் ரெண்டு பேருமா கூடி அந்த வருத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த சித்திரகேதுட்ட போய் அந்த வருத்தத்தை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவ என்ன பண்ணினாலாம், அந்த ஜீவனை காட்டி கொடுத்தானாம். இந்த ஜீவன் அந்த உயிர் பிரிந்த அந்த குழந்தையோடைய ஜீவனை காட்டி கொடுத்த சித்திரகேதுட்ட காட்டி கொடுத்தார்கள். அந்த காட்டி கொடுக்கிற வேளையில அந்த ஜீவன்ட்ட சொல்றார், என்ன சொன்னாரா, உன்னுடைய அப்பா அம்மா கூட போய் வாழு என்று சொன்னார் அங்கிரச மகர்ஷி. அப்போ அந்த வேளையில அந்த ஜீவாத்மா சொல்றது, எனக்கு நிறைய அப்பா அம்மா இருக்கா, நான் யாரு கூட போய் இருக்கணும் என்று கேட்டுதான் அந்த ஆத்மா. அது வந்து அந்த சித்திரகேதுவான அப்பா ராஜா அவர் கேட்டதும் புரிந்து விட்டது,
அஞ்ஞானம் விலகித்து ஞானம் வந்தது மாயை விலகின அந்த ராஜர் தம்பதிகளுக்கு அவ அம்மா கிருதத்யுதி சித்திரகேது இந்த தம்பதிகளுக்கு மகர்ஷிகள் அத்தியாத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணினார்கள். स्तोत्रं च मन्त्रमपि नारततो धलब्ध्वा तोषाय शेषवपुषो ननु ते तपस्यन् विद्याधराधिपतिता स हि सप्तरात्रे लब्ध्वाप्यकुण्ठमतिरन्वभजद्भवन्तम्। அதுக்கப்புறம் நாரத மகர்ஷியிலேந்து பகவத் உபாசனா கிரமங்கள் படித்துட்டு சித்திரகேது மகாராஜா ஸ்தோத்திர மந்திரங்களால் ஆதிசேஷ மூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவானே கோரமாக தபசு பண்ணினார், அதிகட்டின தபசு பண்ணினார். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசிர்வாதத்தினால ஏழு நாட்கள் சப்தராத்திரே ஏழு நாட்கள் ஒரு கந்தரவனாக மாறினாராம். கந்தரவனாக மாறி குண்டமதிகி அன்பு பஜத் பவந்தம் உங்களையே பஜித்தார்கள், பஜந்தம் உங்களையே அந்த கந்தரவனா மாறி எப்பவும் சதா சமயம் குருவாயிருப்பா உன்னே நடிச்சென்றிருந்தார். தஸ்மை மிருணாள தவளேன சஹஸ்ர சீர்ஷ்ணோ ரூபேண பத்தனுதி சித்தகணாவிருத்தேன பிராதுர்பவன் சிரதோ நுதி பிரசன்னோ தத்வாத்ம தத்வம் அனுகிரிய திரோதாத. சித்திரகேது மகாராஜா அப்படி பகவத் பஜனம் பண்ணின்னு இருக்கிற வேளையில சுக்ல வர்ணத்தோட ஆயிரம் தலைகளோட மந்திரம் ஒழிச்சுண்டு, சுத்திலையும் மந்திரம் ஒழிச்சுண்டு சித்தன்மார்களோட ஆதிசேஷ ரூபியான உங்களை ஆறு குருவாயிருப்பா உன்னை அவர் முன்னால பிரத்யக்ஷமானே நீங்கள், சித்திரகேது மகாராஜா முன்னால பகவான் பிரத்யக்ஷமானார். அவருடைய அந்த சித்திரகேதனுடைய ஆராதனையில சந்தோஷம் அடைஞ்ச நீங்கள் பகவானே நீங்கள் ஆத்ம தத்துவங்களை உபதேசம் பண்ணி ஆசிர்வாதம் பண்ணினீள். அதுக்கப்புறம் திரோதாத திரோதானமானீள் அந்தர்தானமானீள் அப்படின்னு சொல்றார் அந்த பகவான். அந்த சித்திரகேது மகாராஜா முன்னால வந்து காட்சி கொடுக்கிற அற்புதமான கட்டத்தை வர்ணிக்கிறான். ஹர்ஷுலமனா புவனேஷு காமம் சங்காபயன் குணகணம் தவ சுந்தரி பிஹி சங்காதிரேகரஹிதோ லலிதம் சசார. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி மறைந்ததுக்கு பிற்பாடு பகவத் பக்தன்மாரோட சிரோலங்காரமா இருக்கக்கூடிய அந்த வித்யாதர சக்கரவர்த்தி சித்திரகேது மகாராஜா சந்தோஷத்தோட இந்த விஷயாதிகள்லேருந்து விடுபட்டு ஆசையை அற்று வித்யாதரிகளை அந்த வித்யாதரி அப்படின்னா தேவகாயிகள் அவ கூட அவளை வைத்து கொண்டு உங்களுடைய குருவாயிருப்பா உன்னுடைய இந்த பக்தவாத்சல்யாதி குணங்களை பற்றி பாட வைத்து அநேக லட்ச வச்சரங்கள் சங்காதிரே கரகிதோ லலிதம் சச்சார லட்ச லட்சம் அப்படிங்கிறார். பல பல லட்ச வச்சரங்கள் ஓரோரோ லோகத்தில் சஞ்சரித்தார்கள். எப்படி இந்த வித்யாதரி ஸ்ரீகள் கூட இவர் வந்து வித்யாதர சக்கரவர்த்தி பகவத் வாத்சல்ய குணங்களை பாடி பாடி எல்லா லோகத்திலையும் செஞ்சரித்தார்கள் பல லட்ச வருஷங்கள். அத்யந்த சங்க விலையாய பகத் பிரணுன்னோ நூனம் சரௌப்பிய கிரிமாப்பிய மகத் சமாஜே நிஷங்க மங்க கிருத்த வல்லப மங்கஜாரிம் தம் சங்கரம் பரிஹசன் உமயாபிஷேபே. வித்யாதர சக்கரவர்த்தியான சித்திரகேது வித்யாதரிகள் கூட விமானத்தில் ஏறி ஓரோ லோகங்களில் சஞ்சரித்தார். அப்படி சங்க விருத்திக்காக உங்களுடைய பிரேரணையினால எங்கே போனாராம், கைலாசத்துக்கு போனார், கைலாச பர்வதத்துக்கு போனார். அப்போது
சனகாதி அவர் என்ன கண்டார் அப்படிங்கிறத சொல்கிறார். சனகாதி முனிவர்களுடைய நடுவில் சிருஷ்டிஸ்திதி சம்ஹார கர்த்தபூதனான சாட்சாத் மகாமாய் உமாதேவியோடைய மடியில் உட்கார்ந்துருக்காராம். ஆறு காமாரியான சிவன். இந்த திருஷ்யத்தை பார்த்ததும் இவருக்கு இவர் வந்து சொன்னாராம், இந்த வித்யாதர சக்கரவர்த்தி சொன்னார், என்ன சொன்னார், மகாஜானியும் பரபிரம்மஸ்வரூபமான நீங்கள் இப்படி பிராகிருதமாதி ஒரு வேலை இல்லைனா ஒரு சேஷ்டை, இப்படி முனிவர்கள் எல்லாம் புத்தவா உன்னால இப்படி பண்றது கஷ்டமாக்கும் அப்படின்னு ஆணவத்தினால பரமேஸ்வரன்ட்ட இந்த பரமார்த்த ஞானம் இல்லாத அந்த சித்திரகேது சொன்னாராம். கேலி பண்ணினார் இப்படி சொல்லி. அப்போ இத வந்து கேட்டுருந்த மகாமாய் உமாதேவி பரமேஸ்வரனை நிந்தை பண்றையா அப்படிங்கிற கோபத்தினால சபித்தார். நீ என்ன சபித்தாலாம், நீ ஆணவம் கொண்டு அரக்கனாமாறு அப்படின்னு சபித்தார். நிசம்பிரமஸ்துவயமயாசித சாபமோக்ஷோ வித்ராசுரத்வமுபகம்ய சுரேந்திரயோதி பக்தி ஆத்ம தத்துவ கதனை சமரே விசித்திரம் சத்ரோரபி பிரமமபாஸ்ய கதஃபதம் தே. ஸ்ரீ பார்வதியால சாபம் கொண்டு வித்யாதர சக்கரவர்த்தி சாபமோக்ஷம் கேட்காமலே அங்கேருந்து போனாராம். போனதும் பார்வதியினுடைய வார்த்தை பிரகாரம் விருத்ரன் அப்படிங்கிற ஒரு அசுரனா பிறந்தார், விருத்தாசுரனா பிறந்தார். மேலும் இந்திரன் கூட யுத்தத்துல பகவத் பக்தனான அவன், ஒரு வாசனை இருக்குமே அவன் பக்தன் தானே, பகவத் பக்தனான அவன் இந்திரனுடைய அஜ்ஞானத்தை மாத்தி ஆத்ம தத்துவம் உபதேசம் பண்ணி அந்த அஜ்ஞானத்தை ஒழித்து அதுக்கப்புறம் அவர் வைகுண்டம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்ற. ீ தான் பிரத்யுதேந்திர சுஹ்ருதோ மருதோபிலேபே துஷ்டாஷயேபி சுபதைவ பவன்யிஷேம தத்தாதிருஷத்வமவமாம் பவனாலயேஷ. அசுரமாதாவான திதி தன்னுடைய கணவனான கஷ்யப பிரஜாபதியிட்ட பிரீதிப்படுத்தி, அவரை பிரீதிப்படுத்தி இந்திரனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புத்திரன் வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணினானாம். ஆன திதி தேவி. ஆனா திதி தேவிக்கு பிறந்த குழந்தைகள் எப்படின்னா இந்திரனுடைய நண்பர்கள் ஆயிட்டாளாம். இந்திரனுடைய நண்பர்களான மருத்துக்களையாக்கும் ஜென்மம் கொடுத்தா திதி தேவி. அப்போ இப்படி ஒரு விஷயத்த சொல்லி அழகா இந்த தசரத்தை எப்படி பூர்த்தி பண்ற, துஷ்டாசயேபி சுப தெய்வ, துஷ்ட சிந்தனையாக பகவானை நினைத்தால் கூட பகவான் சுப தெய்வ, சுபமான நல்ல விஷயங்களை தான், நல்ல பலன்தான் கிடைக்கும் என்று, அதாவது தப்பான அவன் ஒழியட்டும் இல்லைன்னா என்னான்னு நினைச்சா கூட அந்த நினைப்பு நடக்காட்டாலும் அதுக்கு என்ன நல்லதோ அதுதான் நடக்கும். பகவான் வந்து பாப்பர், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி வைக்க மாட்டார், எது நல்லது அப்படின்னு பார்த்து தான் அவர் பண்ணுவார். அப்ப துஷ்ட சிந்தனையாக பகவானை நினைத்தால் கூட நல்ல பலன் தான் கிடைக்கும் என்று அந்த மகாத்மியத்தை சொல்லி, குருவாயிருப்பா நீதானே இதெல்லாம் பண்ணின, தத்தாதிருஷ்வமவமாம் பவனாலயேஷ, அப்பேற்பட்ட குருவாயிருப்பா என்னை காப்பாத்தனம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த சித்திரகேது உபாக்கியானத்தை பூர்த்தி பண்ற. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.